ஹாய் நண்பா என் பிரகாஷ் வெல்கம் டு மை சேனல் நீங்கள் டிஸ்பிளே பார்க்குற மாதிரி சூப்பரான எடிட்டிங் இன்னைக்கு பார்க்க போகிறோம் சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்டுக்கும் ஷேர் பண்ணுங்கள் டிஸ்கிரிப்ஷனில் நான் வந்து வாட்ஸ்அப் குரூப் லிங்க் வந்து கொடுத்துருக்கேன் அதை கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க அடுத்து பார்த்தீங்கன்னா பேக்ரவுண்டை செலெக்ட் பண்ணிக்கோங்க செலக்ட் பண்ணிவிட்டு ஒரு முப்பது செகண்டுக்கு நீங்கள் ட்ராக் பண்ணிக்கலாம் நான் வந்து ட்ராக் பண்ணிக்கிறேன் ஒரு முப்பது செகண்டுக்கு அடுத்த லேயரை கிளிக் பண்ணிவிட்டு மீடியாவை கிளிக் பண்ணிவிட்டு ஒரு வீடியோவை ஆட் பண்ணிக்கிறேன் ஓகே இந்த வீடியோவை ஆட் பண்ணிவிட்டு ஃபுல் ஸ்க்ரீனை வந்து அப்ளை பண்ணிக்கோங்க நான் வந்து அப்ளை பண்ணிக்கிறேன் அப்ளை பண்ணிவிட்டு டெக் பண்ணிக்கலாம் டெக் பண்ணிவிட்டு அடுத்து வந்து இந்த வீடியோவை ப்ளே பண்ணிக்கோங்க நண்பா ப்ளே பண்ணிவிட்டு அந்த சர்க்கிள் இமேஜ் வந்து எங்கே வந்து ஆரம்பிக்கிறதோ அங்கே வந்து நான் வந்து ஸ்டாப் பண்ணிக்கிறேன் வீடியோவை இந்த மாதிரி நீங்கள் ப்ளே பண்ணிவிட்டு பாருங்கள் அந்த சர்க்கிள் இமேஜை வந்து வரும் ஓகே அடுத்து பார்த்தீங்கன்னா நான் வந்து ப்ளே பண்ணுறேன் இப்போ வந்துடுச்சு ஸ்டாப் பண்ணிக்கிறேன் ரைட் சைடில் நீங்கள் வந்து ஸ்க்ரால் பண்ணிக்கோங்க சைடில் பார்த்தீங்கன்னா குரோமாக்கி ஆப்ஷனை வந்து கொடுத்துருப்பாங்க அதை வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம் செலக்ட் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா அதில் உள்ள பாயிண்டரை வந்து அட்ஜஸ்ட் பண்ணுங்கள் அதுக்கு முன்னாடி கீ கலரை வந்து சேஞ்ச் பண்ணிக்கோங்க கீ கலரை வந்து கடல் நீளம் கலரை வந்து கொடுத்துக்கோங்க ப்ளூ கலர் கொடுத்துக்கோங்க அடுத்து வந்து மேலே உள்ள பாயிண்டை வந்து நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க ஓகே இது போதும் டிக் பண்ணிக்கலாம் அடுத்து பார்த்தீங்கன்னா உங்கள் ஃபோட்டோவை நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க மீடியாவை கிளிக் பண்ணிவிட்டு ஃபோட்டோவை எடுத்துக்கோங்க நான் வந்து இப்போ பென் பண்ணிக்கிறேன் மேலே வந்து டச் பண்ணிங்கன்னால் அந்த பின் ஆப்ஷன் வந்து வந்துடும் நீங்கள் டச் பண்ணிக்கோங்க டச் பண்ணாலும் ஒரு கலரில் வந்து மாறிடும் ஊதா கலரில் மாறிவிடும் இப்போ வீடியோவை ப்ளே பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா நான் வந்து பென் பண்ணிக்கிறேன் கரெக்டாக ஒம்போதில் பென் பண்ணிக்கோங்க அடுத்து வீடியோவை ப்ளே பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா பதினாலில் பின் பண்ணிக்கோங்க இந்தமாரி பின் பண்ணிக்கோங்க ஓகே அடுத்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கரெக்டாக ஒம்போதில் வச்சுக்கிட்டு உங்கள் ஃபோட்டோவை நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் லேயரை கிளிக் பண்ணிட்டு மீடியாவுக்கு கிளிக் பண்ணிட்டு ஆட் பண்ணிக்கோங்க உங்கள் ஃபோட்டோவை ஓகே ஃபோட்டோவை வந்து செலக்ட் பண்ணிவிட்டேன் சைடில் வந்து த்ரீ டேட்டா கிளிக் பாயிண்ட்டு சென்ட்டு டு பேக்கை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க இப்போ பேக்கில் போயிடும் ஃபோட்டோ அந்த சர்க்கிளுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க நான் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன் ஓகே இந்தமாரி கரெக்டாக வந்து நான் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டேன் இப்போ ஒம்போது நேராக வச்சுக்கிட்டு ஒரு கீ அனிமேஷனாக நீங்கள் வந்து செலெக்ட் பண்ணிக்கோங்க அடுத்து பண்ணில் ஒரு கீ அனிமேஷன் வந்து வச்சுக்கிட்டு ஃபோட்டோவை மூவ் பண்ணிக்கோங்க அடுத்து கடைசியாக பதினாலில் வச்சுக்கிட்டு உங்கள் ஃபோட்டோவை மூவ் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி நீங்கள் மூவ் பண்ணிக்கோங்க நண்பா அடுத்து ப்ளே பண்ணிங்கன்னா தெரியும் உங்கள் ஃபோட்டோ வந்து எப்படி மூவ் ஆகுதுன்ட்டு நான் வந்து ப்ளே பண்ணி காட்டுறேன் பாருங்க நண்பா ஓகே நண்பா இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க உங்கள் ஃப்ரெண்டுக்கும் ஷேர் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் அடுத்து என்ன வீடியோ போகலான்ட்டு கமெண்ட் பண்ணுங்கள்